இப்போ வந்து நம்ம வந்து மல்லியை வந்து ஆட் பண்ணிடலாம் இது நல்லா பொன்னிறமாக சவக்கிற மாதிரி நல்லா மணவாத மாதிரி வறுத்துக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மணக்குது இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்தது பச்சை மிளகா காஞ்ச மிளகாய் இரு இருபது எடுத்து போட்டுக்கோங்க இந்த மிளகாய்

இப்போ இதையும் ஓரளவுக்கு ஒர்த்தாச்சு பொண்ணுறமா இப்போ வந்து இதே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ இதில் வந்து பெருங்காயம் ஒரு பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தட்டை தட்டியாக தட்டி போட்டு இந்த மாதிரி ஆகணும்னா இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நம்ம லேசாக வறுத்துக்கலாம் இப்போ இட்லி சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் அதுக்கு வந்து மிக்ஸி மிக்சி வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பொருளையும் ஆட் பண்ணிட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் அழகமதுல நம்மளோட சூப்பரான கடையில் கிடைக்கிற மாதிரி இட்லி சாம்பார் பொடி ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்